Hello friends, in this video, we will see crispy fish finger. If you have this recipe, you will see the mean and the mean. So, you will see the mean. இப்ப நான் பாத்தீங்கன்னா நல்ல முள் இல்லாத மீனா பார்த்து இந்த மாதிரி நல்ல நீட் நீட்டமா கட் பண்ணி வாங்கி இருக்கேன் ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு corn flour ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு வரும் காரத்துக்கு தேவையான அளவு முளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி முளகாய் தூள் நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் உப்பு தேவையான அளவு மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு இப்போ இத நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா தண்ணி சேக்காம நம்ம இத mix பண்ணிக்கலாம் ரொம்ப dry-ஆ இருக்கு mix பண்ண முடியலன்ற மாதிரி இருந்தா மட்டும் கொஞ்சம் தண்ணியை லைட்டா மேலாக தெளிச்சிட்டு நம்ம mix பண்ணிக்கலாம் அப்பதான் பாத்தீங்கன்னா மீன்ல இந்த மசாலா நல்லா ஒட்டும் எனக்கு அந்த மசாலா ரொம்ப dry-ஆ இருக்கறனால கொஞ்சமா தண்ணியை மேலாக தெளிச்சிட்டு நான் இந்த மாதிரி mix பண்ணிக்கிட்டேன் மசாலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஃபுல்லா எல்லா மசாலாவுமே பாத்தீங்கன்னா அந்த மீனோட ஒட்டிருச்சு பாருங்க இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த மீனோட மசாலா வந்து நமக்கு நல்லா ஒட்டி வரும் இப்போ இந்த மீனை நல்ல ஒரு 1 மணி நேரம் இந்த மசாலால அப்படியே நம்ம ஊற விட்டுறலாம் மீன் நல்ல மசாலால 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா கடாயில எண்ணெய் ஊத்திட்டு நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மீனை இதல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்குன்றல எந்த ஒரு ரெசிபி செய்யும்போதும் பாத்தீங்கன்னா வறுவலுக்கு நம்ம இந்த மாதிரி எண்ணெயில போட்டு பொரிக்கும்போது அந்த மசாலா வந்து எண்ணெயில mix ஆகாம இருந்துச்சு அப்படினா நம்மளோட ரெசிபி சக்சஸ் னு அர்த்தம் அப்பதான் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த மசாலா நம்ம என்ன மீனோ இல்ல சிக்கனோ ஃப்ரை பண்ணும்போது அதோட ஃபுல்லா ஒட்டி வந்திருக்கு அப்படினு அர்த்தம் அதுவே நமக்கு பிரிஞ்சி எண்ணெயில வந்துட்டு கலந்துச்சு அப்படினா கண்டிப்பா அது வந்துட்டு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது இப்போ நம்மளோட இந்த வறுவல்ல பாத்தீங்கன்னா மசாலா பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெயில பிரிஞ்சி வரல நாம போட்ட அந்த மசாலா பாத்தீங்கன்னா வெறும் மீனோட மட்டும் தான் ஒட்டி இருக்கு எண்ணெய் பாத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கே பாக்கும்போது தெரியும் கொஞ்சம் கூட அந்த மசாலா வந்துட்டு பிரிஞ்சி வரல சோ இது வந்துட்டு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல கிறிஸ்பியாவும் டேஸ்டியாவும் இருக்கும் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா பீசஸுமே வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம எல்லா மீனுமே எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த எண்ணெய் பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்பதான் நமக்கு வந்துட்டு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இந்த வறுவல் எல்லாம் நல்லா இருக்கும் So, நீங்க சிக்கன் கூ இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் ஆனா அதுல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் गरम मसाला இதலாமே நம்ம ஆட் பண்ணிட்டா தான் நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க சூப்பரான fish finger ரெடி சோ நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க வறுத்து வச்சிட்டு திருப்பி பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாரும் வந்துட்டு டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுருவாங்க அந்த அளவுக்கு இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா டேஸ்டியா இருக்கும் சோ ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு subscribe பண்ணுங்க